வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் ஃபார்ம் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக லாபம் வர பிஸ்னஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அது பிக் ஃபார்ம் தான். அதிகமாக டிமாண்ட் உள்ள பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் பண்ணுறதில்லை, ஆனால் பண்ணுற கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் எடுத்துகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பிக் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஏன் இதை வந்து நான் ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னு சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கொடுக்கும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு பிக் ஃபார்ம் வைக்கிறதுக்கு அதிக செலவும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிக் ஃபார்ம் வச்சு பிக்கை வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீடுக்கான செலவு எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃபுட் வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு காய்கறி கடையை உங்கள் பக்கத்தில் யாரா வீட்டு பக்கத்தில் ஒரு காய்கறி கடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் டெய்லியும் வந்து நிறையவே வேஸ்டேஜ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு 4-5 காய்கறி கடையை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு நீங்கள் எந்த ஒரு காசுமே தர தேவையில்ல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தருவாங்க, ஏன்னா அது அவங்க வேஸ்ட்டாக கீழே போடுறது தான். அதை நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாவே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா இதுவே நீங்கள் மற்ற அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அனிமலுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா, மற்ற அனிமல்லாம் நீங்கள் வந்து வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து அதோடய வெயிட்டு கூட்டுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு பிக்கை வச்சு வளர்க்குறீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோடய வெயிட்டு வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது எதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கில் தான். பிக் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா 80-90% வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்திங்கன்னா, அது கன்வெர்ட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெயிட் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி தான். ஏன்னா அதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்ப வெயிட் தான், வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். பிக்குக்குன்னு தனியாக ஃபீட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றதால நீங்கள் இந்தமாரி வேஸ்டேஜை கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிக் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 2x வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும். அது ஒரு முறை குட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா 8-12 குட்டிக்கிட்ட போடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டெத் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 pigs கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த 10 pigs வந்து ஒரு சில மேல் பிக்ஸும் இருக்கும், ஃபீமேல் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிக் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 4 pigs வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லி ஒரு 20 pigs கிட்ட ஒரு பிக்குக்கே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதை வச்சு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் பிக் ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து கேபிட்டல்னு சொல்லிட்டு நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக அமௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பின்னாடி இல்லை வீட்டு சைடில் இந்த மாதிரி ஒரு 400 இல்லை 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாவே போதும். அதை வச்சு நீங்கள் அங்கே வந்து ஒரு ஹுட்டில் ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணால் கூட போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 10 pigs வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 8 female pigs 2 male pigs இருந்தாவே போதும். இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இயர்லி 2x கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி நிறைய பிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிக்கப் ஆகி உங்களுக்கு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் கொண்டு போயிட்டே இருக்கும் பிக். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனிமலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவே பிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி அதை வந்து லீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னு எந்த ஒரு டெம்பரேச்சர் இந்த கிளைமேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் மற்ற அனிமல்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கொண்டு போய் நீங்கள் வந்து இப்போ மீட்டாக வந்து விற்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து போன் வேஸ்டேஜே இருக்காது, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மீட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ஆடெலாம் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய போன் வேஸ்ட் இருக்கும். இதே பிக் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்லாகவே மீட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அதனால் உங்களுக்கு லாபமும் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிக்கோட மேனுவல், பிக்கோட டாய்லெட் வேஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இதை வச்சு நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் இப்போ வந்து மந்த்லி இதை வந்து சேகரித்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிக்கோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த
க்ராப்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீடாக வந்து இதை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை சேல் பண்ணலாம். இதை இந்த மாதிரி சேல் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ பிக்கை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபேட்டு தான் அதிகமாக இருக்கும். இந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோப் ஆயில்ஸ் அண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அதிகப்பட்ட கெமிக்கல்ஸை வந்து இதிலேருந்து எடுக்கிறாங்க. கெமிக்கல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு ஆயில்ஸ் இந்த மாதிரி நிறையவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெச்சூரிட்டி அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 or 9 months ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு செல்லுக்கு வர டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதான். இப்போ ஒரு 7 or 9 months வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வர வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80 to 150 kg கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வேரி ஆகும். இதுக்குள்ளே வேரி ஆகிறதால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிக் இவ்வளோதான கரெக்டாக சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக இதுக்கு அபோவ் கூட வரலாம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்கோட மீட் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அளவிலையும் டிமாண்ட் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஷாப் மாதிரி வச்சு செல் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து நான் ஃபாரினுக்கு ஓவராக டன் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட பிக் ஃபார்ம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆகாமலாம் இருக்காது. உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிக்கப் ஆகி போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பிக் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் மற்ற அனிமல்லாம் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து அதை வந்து கொண்டு போய் வெளியெல்லாம் மேய்க்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. பிக்கை வந்து நீங்கள் ஒரு சின்ன உங்கள் சின்ன இடத்துல வச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா நீங்கள் வெளியெலாம் கொண்டு போய் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இதை நீங்கள் ஒரே இடத்துலையே வச்சுருக்கலாம். இதை வந்து அதிக பிளேஸுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமும் இல்லை. இதை வந்து நீங்கள் இந்த அனிமல் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு அதுக்கு ஃபுட்டு அண்டு வாட்டர் மட்டும் தான் நீங்கள் கண்டினியூஸாக சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதோட வேஸ்டேஜை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுனால அதை சேகரித்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கிலருந்தே பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 picks வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 2 male picks இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து யாருனா பிக் ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த குட்டி போடுற மாதிரி பிக் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் நான் வந்து புதுசாகவே வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 female pigs, 2 male pigs வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 months கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு இருக்காது. 8 months அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 8 months ஒரு முறை தான் அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு முறை குட்டி போடுது அப்படின்னா 8 to 12 குட்டி கிட்டே போடுவோம். அப்போ வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து 8 pig கிட்டே வச்சுருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ எப்படி இருந்தாலும் ஒரு 100 pigs கிட்டே பர் இயர்க்கு பர் ஒன் டைம் அந்த இயர்லி ட்வைஸ் வருது பார்த்திங்களா, அதில் வந்து ஒன் டைம்லேயே உங்களுக்கு அவ்வளோ பிக்ஸ் கிடைக்குது. இயர்லி ட்வைஸ் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து 10 pig வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 months வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி போட ஆரம்பிக்கும். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் வந்து ஒரு 10 குட்டி போடுதுன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 months உங்கள்கிட்ட வந்து 100 குட்டிக்கிட்ட இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 200 pigs கிட்டே இருக்கும். 200 pigs வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண இப்போ நீங்கள் உங்களுக்கு லாபம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு இந்த மேல் பிக்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீமேல் பிக்ஸ் வந்து வாங்கி வர்றதாக இருந்தாலும் வாங்கி விடலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணது வெறும் 10 pig வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட 200 pig இருக்குது. 200 pigில் நம்ம ஒரு 20 pigை செல் பண்ணிட்டால் கூட திரும்ப நம்ம வந்து ப்ரீட் பண்ண விடுறோம். திரும்பி 1.5 இயர்ஸில் நீங்கள் வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு 1000 pig கிட்டே இருக்கும். 1000 pigன்னும் போது கால்குலேட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எவ்வளோ லாபத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இடத்த மட்டும் கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் பெருசாக இடத்த வந்து கொஞ்சம் பெருசாக இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி போடுற பிங்கெலாம் வந்து தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீட் பண்ணுற இதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு லாபம் வர்றதை வச்சு நீங்கள் பிளேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெருசாக பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே லோன்ஸ் ஆஃபர் இருக்குது.
அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் மூலயமாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த ஆஃபரையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணித்தராங்க. இந்த மாதிரி இவ்வளோ பிக்ஸ் வந்து நான் 6 மந்த்ஸுக்கு இவ்வளோ வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தமான ஹெல்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு பண்ணுறாங்க. நான் இதை வந்து தமிழ்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் கிட்டே சம்பாதிக்கலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படி நம்ம இதை வந்து சம்பாதிக்க முடியாத போவோம், இதை விட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு 60 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் இதுவே ஒரு 3-4 வருஷத்தில் பாருங்கள் பல கோடி கிட்ட சம்பாதிப்பீங்க. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி வந்து நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம்.